சாப்பிடுறதுக்கு நிறைய பேருக்காக துப்புரவு பணியாளர்
லிஃப்ட் யாரும் இல்லை. காலையிலேயே நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கணும் மனுஷ், அட்லீஸ்ட் இப்பயாவது நான் தெளிவுபடுத்துறேன். மகாராஜா சில்ஸ் அதோடைய செக்யூரிட்டிலிருந்து அப்படியே உள்ள போறாங்களா? எங்கெங்கெல்லாம் வாடிக்கையாளர் பார்க்கிறாரோ அல்லது உங்களுடைய உழைப்பை உணர்கிறாரோ, உங்களுடைய செயல்களை ஃபீல் பண்றாரோ, கேட்கிறாரோ, சொல்கிறாரோ, அவர்கள் எல்லாருமே சேல்ஸ், இன்டைரக்ட் சேல்ஸ் இல்லையா? எஸ் ஆர் நோ? நீங்க போறீங்க தலைவர் போதலர் போய் பாக்குறீங்க, நிறைய விஷயங்கள் பேசுறீங்க இல்லையா மார்க்கெட்டிங்காக, அது என்ன சேல்ஸுக்கு இன்வைட் பண்றது உண்மையான நிறுவனத்தின் முதல் சேல்ஸ்மேன் நீங்க தானே, ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன். வாடிக்கையாளர் யார முதல்ல பாக்குறாரு? உங்களை தானே பாக்குறாரு. நீங்க உள்ள கஸ்டமர் உள்ள வந்தவன அப்படியே ஸ்கூல் சிரிப்போட நிப்பீங்கல்ல? அதுதான் நிப்பீங்க. அப்படியே புல் சிரிப்போட இருந்துட்டு சார் அங்க பார்க்க போனேன் சார், சார் அங்க இருக்கு சார் சொல்றீங்களா? சொல்றேன். அப்பனா நீங்க யார் சார்? நீங்க சேல்ஸ்மேன் தானா? முதல் சேல்ஸ்மேன் நீங்க தானே? தேவையான பொருட்களை பேக் பண்றது, பிச்சு வைக்கிறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, எல்லாமே நீங்க ஒழுங்கா பார்த்தாங்க மாதாராஜர் போய் கரெக்டா பொருள் போய் நிற்கும், விற்க முடியும். அவங்களுக்கு தூக்க சக்தியா இருக்கிறது யாரு? பொருளே இல்லைங்க அவங்ககிட்ட. மாறி மாறி வேற வேற பொருளா இருக்கு, விற்க முடியுமா? முடியாது. நீங்க யாரு? சும்மாதான் சொல்லுங்க தாயே. சேல்ஸ்மேன் தானா? கண்ணீர் வழிகிறது. நிறுவனத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தர் எல்லாருமே விற்பனை விற்பனை சார்ந்ததான் இருக்கிறோங்கிறத நீங்க நம்புறீங்களா? மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? சேஞ்சஸ் Changes? Possible. Changes? Possible. Okay. Good. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. வித்தியாசமான முறையில் பல விஷயங்களை இங்கே ட்ரெயின் பண்ண வர்றாரு. அவரும் கூட இந்த பூமியை வந்து வலிக்க விட மாட்டார். பூமிக்கு ஏதாவது நடந்திருக்கும், காயப்பட்டுமே அப்படின்னு வருவார். அப்படியே புன்னகை வந்து அப்படியே அப்படி இருக்கும். சரியா? யாரு தெரியுமா? யாரு யாரு? வெல்கம் சரி.
வணக்கம் மகாராஜா. என்னுடைய தலைப்பு கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ்ல வந்து கஸ்டமர் உள்ள நுழையறதுல இருந்து கடைசி அவங்க எடுத்துட்டு மன நிறைவோடு வெளியே போறது ஒரு கண்டென்ஸ். அதே மாதிரி உள்ளூர் கஸ்டமரு உள்ள வராங்க, அவங்களுக்கு சரியான சர்வீஸ் பண்ணாம அவங்க ஏதோ எடுத்தோம் அப்படி தேவைக்கு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போற மாதிரியான உள்ளூர் கண்டென்ட். இதை செய்ய போறது நீங்க தான் செய்ய போறீங்க. இதுல இருந்து ஒரு நாலு பேரு, இங்கிட்டு இருந்து நாலு பேரு சேல்ஸ்மேனாகவும் அதே மாதிரி கஸ்டமராகவும் நீங்க நின்று அது செய்ய போறீங்க. அது எப்படிங்கிறது நான் காட்டப்படுறேன். சரியா செய்யலாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஒரு நாலு பேர் வாங்க. வெல்கம். கஸ்டமர் வராங்க, எப்படி வர இருப்பீங்க? கலெக்ஷன் அவ்வளோதான், இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க.
நிறுவனத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது நம்மளுடைய உணர்வுகள் அவங்க மேல புகுத்துறோம். அதாவது அவங்க எடுக்க வந்ததை நாங்க கொடுக்க முடியல. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது நீ எடுப்போம். அதான் நீ வாடிக்கையாளர் எனக்கு தெரியும், கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இருந்தால் நான் கொடுக்கறத எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மனபாவத்துக்கு அவங்களை கொண்டு போறோம். அது இருக்கக்கூடாது. சேல்ஸுங்கும் போது அந்த இது நிலை இல்லாம கஸ்டமர் என்ன கேட்டு வர்றாங்க அவங்களுக்கு தேவை அந்த மாதிரியான கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய சர்வீஸா இருக்கணும். அதுதான் பெஸ்ட் சர்வீஸா இருக்கும். கஸ்டமர் சர்வீஸுங்கிறது இதுதான் பெஸ்ட். அதான் அவங்களுடைய தேவைக்கு இல்லை, சப்போஸ் நம்மள்ட்ட அவன் அந்த பொருள் இல்லை, அதுக்கு ஈடான அடுத்த பொருளை காட்டலாம். அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் அவங்க மனம் ஓந்து எடுத்துட்டு போகணும். அதை அதுதான் சரியான சேல்ஸா இருக்கும். சரியா? தேங்க்யூ. நான் சொன்னதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது சரிதானா? எல்லாமே கரெக்டா இருந்ததா? தேங்க்யூ. இந்த பக்கம் என்ன சொல்றீங்களா? என்ன பாய், நான் என்ன சொன்னேன்? எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது?
அந்த சேவிங்ஸ்ல எடுத்து வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. இங்க வந்து நிக்கிறாங்க. அங்க வர வேண்டிய உங்க கையில போனா இருக்குங்க, உழைச்சிருக்கீங்க, வழி உங்க எதிர்பார்ப்பு, குடும்பத்தோட சந்தோஷம் இல்லையா? என்னுடைய குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கறது ஆடை உண்மையாலையா? ஆடையதானா? என்னோட குடும்பம் என் பிள்ளை குட்டி அடுத்த லெவலுக்கு போகுதுங்க அப்படிங்கறது தான் அந்த ஆடை. அத கொண்டு வந்து வாங்க வரவர்கிட்ட செய்யலாமா? நாம அப்படியாவே இருந்தா நமக்கு இப்படி வலிக்கும் வலிக்குமா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா செல்வாய். அடுத்ததாக யாரை வர சொல்லலாம்?
இளைய தளபதி, புதிய ரத்தம், இவரை போல நாமளும் வரணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நிச்சயமா முடியும். உலகில் ஒருவரால் முடியும் என்றால் நூறு
என்னோட காசு இல்ல கம்பெனியோட காசு. சின்ன குரல் ஒண்ணு எழுதி அழிவதும் ஆபதும் ஆகி அழிவதும் ஆபதும் ஆகி அழிவதும் ஆபதும் ஆகி வழிபயக்கும் வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஊதியமும் சூழ்ந்து செயல். இது குறள் எண் வந்து 461 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆக்குறது நாம தான், அதை அழிக்கிறது நாம தான், அதுதான் அந்த குரலோட மீனிங். அதுதான் இப்ப நம்ம நிறுவனத்தை மாதிரியே திருச்சியில ஒரு பெரிய நிறுவனம் ஒண்ணு, அது இந்த காருக்கெல்லாம் பேப்பர் தயாரிப்பாங்கல்ல உதிரிப்பாக, அது மாதிரியான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த 4000 பேருக்கு ஒரு 40 சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா வேலைக்கு வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க.